அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அதிக அளவில் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்த முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இன்றைய தினம் வெயில் ரொம்ப கடுமையாக இருந்தாலுமே இந்த ஓட்டு போடுறதுக்காக மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று ஓட்டு போடுறதும் அதற்கு பிறகு அதிகாலையிலிருந்தே அவ்வளோ கூட்டத்தில் நின்று வாக்களிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மக்களவைத் தேர்தல் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் ஓட்டு போட வந்த ஒரு சூழலில் சீமானை வீடியோ எடுத்து எல்லா முக்கியமான தொலைக்காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ஜனநாயக கடமையை சீமான் ஆற்றினார் அப்படின்னும், அதற்கு பிறகு நட்சத்திரங்களுக்கு இணையான சீமான் அப்படின்ற தலைப்பில் நிறைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புதிய தலைமுறை, தந்தி, News 7 இது போன்ற ஊடகங்கள் சீமானுக்கு ஆதரவு கொடுத்து வீடியோ போடுறது அப்படின்றது இதுதான் வரலாற்றிலே முதல் தடவையாக பார்க்கப்படுது. இந்த 14 ஆண்டுகளாக சீமான் ஓட்டு போட வர்றதை கூட வீடியோவாக எடுக்காத இந்த ஊடகங்கள் ஒரு முதல்வருக்கு இணையான ஆளுமையை சீமானுக்கு கொடுக்கறது அப்படின்றது ஊடகங்களை சீமான் எந்த அளவுக்கு கவர்ந்திருக்காரு அப்படின்றது தெரிய வருது. சீமான் ஓட்டு போட வந்த இடத்துல இருந்த மக்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர அந்தஸ்து தான் சீமானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. புதுச்சேரி முதல்வர் ஓட்டு போட வந்தபோது ஒரு சாதாரண மனிதன் போல தான் வந்து போயிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் கூட ஓட்டு போட வந்திருந்த போது ஒரு பெரிய வரவேற்பு இல்லாமல் தான் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு மக்கள் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தரமாட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் சீமானுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஆளுமை மக்கள் மத்தியில் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு விஜய், அஜித் மற்றும் நடிகர்கள் வந்தால் எந்த அளவுக்கு மக்கள் போயிட்டு செல்ஃபி எடுப்பாங்களோ, அவங்கள சுற்றி நிற்பாங்களோ, அந்த மாதிரி சீமானை சுற்றி மக்கள் நின்றதும் அதற்கு பிறகு செல்ஃபி எடுத்ததும் ஒரு அரசியல் நட்சத்திரமாக தான் சீமான் இருக்காரு அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இந்த அளவுக்கு ஊடகங்கள் சீமானுக்கு ஆளுமை கொடுக்கறது வரலாற்றிலே இதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது அப்படின்றதா முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. ஏன்னா ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா வரப்போற விஷயத்த முன்கூட்டியே உணர்ற ஒரு காரணம் தான் இந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நேற்று தினம் பேட்டி அடிச்ச ரவீந்தர் துரைசாமி கூட சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கு, எப்ப வேணா எதிர்கட்சியா கூட மாறலாம் அப்படின்றதுனாலதான் ஊடகங்கள் தற்போது சீமானுக்கு தன்னுடைய ஆதரவே கொடுத்துட்டு இருக்காங்க, சீமானுக்கு சாதகமான வீடியோக்களையும் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதா முன்னணி பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.